இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நாளைய நாளானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த தகவலை தான் இன்றைய நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது எப்படி சாத்தியமாகும், நாளைய நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எப்படி நம்ம முன்பே தெரிந்து கொள்ள முடியும் என்பது போன்ற பல்வேறு விதமான சந்தேகங்களானது உங்களுக்குள்ள இருக்க கொடுங்க. ஆனால் ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத்தும் துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் நாளைய நாளானது நமக்கு எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த தகவலை நம்ம இன்றே தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில தான் 23/5/2022 திங்கட்கிழமையான நாளைய நாளானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய போகிறது. நீங்க தொழில் சார்ந்த வாழ்க்கையில நாளைய நாள் உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படுமா, திருமணம் போன்ற யோகமானது உங்களுக்கு கைகூடி வரக்கூடுமா, தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷமானது இருக்கக்கூடுமா என்பது குறித்த பல முக்கியமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி நேயர்களே, வித்தியாசமான சில செயல்பாடுகளின் மூலமாக பலருடைய பாராட்டுகளை நாளைய நாள் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலுமே நாளைய நாள் நீங்க செய்துட்டு வரும்போது நிச்சயமாக அதுல உங்களுக்கான பாராட்டை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடுங்க. புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவானது கிடைக்கக்கூடும். எனவே ரொம்ப நாட்களாகவே நீங்கள் ஏதாவது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நாளைய நாள் இன்னும் சற்று அதீத முயற்சியோடு முயற்சி செய்து பாருங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவானது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கற்பனை திறனானது சற்று நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அதிகரித்தே காணப்படுங்க. இதன் மூலமாக பல்வேறு விதமான புதிய காரியத்தை நீங்க சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடலானது உங்களுக்குள்ள உண்டாகுங்க. வாழ்க்கையில அடுத்து என்ன சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு தேடலும் உங்களுக்குள்ள ஏற்படக்கூடுங்க. குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். குழந்தைகளுடன் நீங்க நேரத்தை செலவிடுவீர்கள். இதனால உங்களுடைய மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். நாளைய நாள் சற்று வேலை பளுவானது அதிகமாக இருக்கும் என்று சொன்னாலுமே அது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா இறுதியில் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய வகையில அமையக்கூடும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தொழில் சார்ந்த வாழ்க்கையில நாளைய நாள் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமானது ஏற்படக்கூடுங்க. எனவே வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் நாளைய நாள் உங்களுடைய முதலீட்டை சற்று அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான லாபம் எதுவும் இல்லாமல் இருந்து கொண்டே இருந்தது. இதன் காரணமாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலீட்டை கூட நீங்க குறைத்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. ஆனால் நாளைய நாள் சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உள்ளதால தொழில் சார்ந்த வாழ்க்கையில நல்ல அமோகமான வெற்றியானது கிடைக்கக்கூடும். எனவே இந்த நேர காலத்துல நீங்க முதலீட்டை சற்று அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக இன்னும் அதீத இரட்டிப்பு லாபத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு கவலைகள் குறையக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகவே நாளைய நாளானது அமைந்து உள்ளது. மேலும் தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுக்களானது மற்றவர்களிடம் இருந்து கிடைக்க கொடுங்க. இது உங்களுடைய மனதிற்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தும். தனுசு ராசி போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறனானது நாளைய நாள் சற்று அதிகரித்தே காணப்படுங்க. இந்த கற்பனை திறன் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நன்மையாக இருந்தாலுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு ஓவரா கற்பனை திறன் பண்ணாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சுபமான நாளாகவே நாளைய நாள் அமைய போகிறது. மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கின்ற கவலைகள் பிரச்சனைகள் அனைத்துமே குறையக்கூடிய ஒரு சுபமான நாளாகவே
நாளைய நாளானது அமைந்து உள்ளது. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியுடைய இறுதி கட்டம் என்று சொல்லக்கூடிய பாத சனியானது நடந்து கொண்டு இருக்கிறது. இதன் காரணமாகவே பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட இந்த சமயத்துல நாளைய நாள் பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்து உள்ளதுங்க. அதாவது அஷ்டமி திதியானது வந்துள்ளது. அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபாடு செய்து கொள்வதால் பார்த்தீங்கன்னா சனியினால் நமக்கு ஏற்படக்கூடிய அஷ்டமத்து சனி, கண்ட சனி, பாத சனி, ஜென்ம சனி என சனியினால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே உடனடியாக நீங்க ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு சிறப்புமிக்க நாளை பயன்படுத்தி கொண்டு அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபத்தை ஏற்றி வைத்து காக்கைக்கு எல் சாதத்தை நிவேதனமாக வைத்துட்டு வருவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையக்கூடும். சனீஸ்வர பகவானுடைய குருவாக தான் பைரவ மூர்த்தி இருக்கிறார். அதனால தான் பைரவருக்கு உரிய இந்த சிறப்புமிக்க அஷ்டமி நாட்களில் நாம் பைரவரை இப்படி தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் சனியினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். மேலும் மற்ற 11 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நாளைய நாளானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு சுருக்கமான தகவலையும் பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, உங்களுடைய குண நலன்களில் நாளைய நாள் மாற்றமானது உண்டாகலாம். மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி தெளிவானது பிறக்கும். மகிழ்ச்சியான நினைவுகளின் மூலமாக புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். நினைவாற்றலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். ரிஷபராசி நேயர்களே, இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். செயல்பாடுகளில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்கும். அதிகார பொறுப்புல இருப்பவர்களுக்கு முக்கியத்துவமானது உண்டாகும். தந்தை வழியில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும். மிதுன ராசி நேயர்களை, கலை சார்ந்த துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் குறையும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலமாக முன்னேற்றமானது உண்டாகும். எதையுமே செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையானது நாளைய நாள் சுற்று அதிகரித்தே காணப்படும். கடகராசி நேயர்களை, அரசு தொடர்பான துறைகளில் பொறுமையுடன் செயல்படணும். வியாபார பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்பார்த்த ஆதரவு காலதாமதமாக கிடைக்கும். அறப்பணிகளில் அலைச்சல்களானது அதிகரிக்கும். நேர்மைக்கு உண்டான பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, பொருளாதார மேன்மையானது உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நாளைய நாள் நெருக்கமானது அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவானது பிறக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, எதிர்பாராத உதவியின் மூலமாக இழுபறியான செயல்களை செய்து முடித்து காட்டுவீர்கள். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளானது அதிகரிக்கும். குழந்தைகளின் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது அவ்வப்போது ஏற்படலாம். வியாபாரம் ரீதியான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கைகூடும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மொத்தத்தில் நன்மை நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். துலாம் ராசி நேயர்களை, வாழ்க்கை துணைவரின் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புது விதமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். கூட்டு வியாபார பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களை, எதிர்பாராத பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் அதிகரிக்கும். உறவினர்களின் வழியில அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனையின் போக்குல கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி நேயர்களை, உறவினர்களை பற்றிய புரிதலானது மேம்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வமானது அதிகரிக்கும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். புதிய நபர்களின் அறிமுகமானது கிடைக்கும். மொத்தத்தில் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கக்கூடும். கும்பராசி நேயர்களை, தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். தற்பெருமை சார்ந்த விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளானது கிடைக்கும். மீனராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலைகளானது ஏற்படும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு செயலிலுமே ஆர்வமின்றி செயல்படுவீர்கள். மொத்தத்தில் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தகவலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போது தான் நாளைய
நாள் எப்படி அமைந்துள்ளது என்பது குறித்த தகவலை இன்றே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாளை செயல்பட்டு வருவாங்க, அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.